கொஞ்சம் இத பத்தி தெரிஞ்சவங்க என்ன கரெக்டா இருக்கும் சொல்ற மாதிரி அவங்க கரெக்டா பண்ணா நல்லா இருக்கும். எதுவுமே தெரியாம நீங்க போய் பண்ணீங்கன்னா உங்க மதர் போர்ட் கண்டிப்பா டேமேஜ் ஆகும். சோ இத பத்தி தெரிஞ்சவங்களை வச்சுட்டு இதை பண்ணா உங்க சிபியூ உசுரோட இருக்கும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகே, இந்த சிபியூ பத்தி சொல்றதுக்கு முன்னாடி எப்படி ஓவர் கிளாக் பண்றது, ஓவர் கிளாக்னா என்ன நான் சொல்லிடுறேன். ஓவர் கிளாக்னா ஒண்ணு இல்லைங்க, இப்ப நீங்க நார்மலா ஒரு ப்ராசஸர் வச்சு நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ப்ராசஸோட பவர் உங்களுக்கு பத்தவங்கும் போது நீங்க அதோட ப்ராசஸர் பவர் வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது பண்ண போறது தான் ஓவர் கிளாக்கபிள் சொல்லுவாங்க. ஓகேங்களா, பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் மட்டும் இல்ல, ப்ராசஸர், கிராபிக்ஸ் கார்டு, ரேம் அண்ட் எக்ஸெட்ரா எல்லாமே வந்து நம்மளால வந்து ஓவர் கிளாக் பண்ண முடியும். எப்படி ஓவர் கிளாக்கபிள் பண்ண முடியும்னா, நீங்க வாகனோட பார்ட்ஸ் வந்து ஓசியா இருந்தா மட்டும் தான் நம்மளால ஓவர் கிளாக் பண்ண முடியும். ஓசியானா ஓவர் கிளாக், சிம்பிள், அதே தான். கிடையாது அதே மாதிரி ரேம் வந்து பண்ண முடியும் உங்களால, அதே மதர் போர்டு பண்ண முடியாது. ஏன்னா ஓசி மதர் போர்டு கிடையாது. ஆனா நீங்க பார்த்து வாங்க அசம்பிள் பண்ணும்போது ஓசியா கேட்டு எல்லாமே நீங்க அசம்பிள் பண்ணா இன்னும் உங்களுக்கு எஃபிஷியன்சி ஓவர் கிளாக் பண்ணும்போது கிடைக்கும். ஓகே, ஓவர் கிளாக் எப்படி பண்றது நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். இப்போ அதுதான் வீடுகளுக்கு போறேன். இந்த இன்ஜெக்ஷன்லாம் ஒரு சின்ன சின்ன பிரிக்கா கொடுத்து உங்களுக்கு உங்களுக்கு ஓவர் கிளாக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். இப்போ இந்த ஓவர் கிளாக் வந்து நம்மளால த்ரீ டைப்ஸா பண்ண முடியும். ஒன்னு அது வந்து ஈஸியான மெத்தட், ஆனால் நான் அதை பண்ண போறதில்ல. நீ ரெண்டு தான் உங்களுக்கு எப்படியும் சொல்ல போறேன். ஏன் நான் அதை பண்ண போறதுனா ஒரு ஆப் வச்சுதான் பண்ண முடியும். அது என்ன ஆப்னா எம்எஸ்ஐ அப்ரிபேட். மோஸ்ட்லி இது ப்ராப்ளம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் எம்எஸ்ஐ அப்ரிபேட்னா என்னன்னு. அது வந்து வச்சு ஓவர்லாக் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்க வந்து இப்போ டிஃபால்ட்டான வேல்யூ வந்து ஓவர்லாக் பண்ற வேல்யூ வச்சுட்டு எனக்கு ஓவர்லாக் பண்ற வேல்யூ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் நீங்க ஓவர்லாக் வச்ச வேல்யூ வந்து அது வந்து ப்ராசஸர் வந்து ஆகிட்டு இருக்கும். இது எப்படி சரி பண்றது பாத்தீங்கன்னா பயாஸுக்கு போயிட்டு நம்ம சரி பண்ண முடியும். அதனாலே ரொம்ப சுத்தரான வேலை. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் யூஸ்ஃபுல் பண்ணி கிடையாது. ஆனால் எப்படி சொல்றேன்னா நான் உங்களுக்கு வெளி பண்ணும்போது யூஸ்ஃபுல் பண்ணி கிடையாது, ஓவர் கிளாக் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல் பண்ணிலே இருக்கும். இரண்டாவது, பயாஸ்லேயே போயிட்டு நம்மளால ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஓவர் கிளாக் பண்ண முடியும். நான் அதுவே காட்ட போறேன். அடுத்தது நம்ம ஏஎம்டி, அதை நான் அவங்க பண்ணி காமிச்சிட்டேன். அது எப்படின்னா, ஓகேக்கா, இப்போ முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் ஓசி பண்ணுறதுக்கு முன்னாடி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் தான். இப்போ இன்கேஸ் நீங்கள் புது சிபியூவில் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்களேன், நீங்கள் பண்ண தெரியாமல் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா, ப்ராசருக்கும் இல்லை ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா வாரண்டியில் கவர் பண்ண மாட்டாங்க. அது வந்து எல்லாத்தோட ப்ராசராக இருந்தாலும் சரி, இன்டெல் இருந்தாலும் சரி, ஏஎம்டி இருந்தாலும் சரி, கவர் பண்ண மாட்டாங்க. இப்போ வாங்க ஏஎம்டி சாஃப்ட்வேர்க்குள்ளே போவோம். அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஹோமு, கேமிங், ஸ்ட்ரீமிங், பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன் இருக்குங்க இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் போகும்போது சிபியூ அப்புறம் அதோட ஜிபியூவில் காட்டுறாங்க. இப்போ நம்மளுக்கு தேவையானது வந்து ட்யூனிங் தான். இதில் போய் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அது கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஐ அக்செப்ட்ன்னு கொடுக்குறேன். இப்போ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பயஸ் பண்ணுறது இருக்குது இதுலேயே. இப்போ நம்ம ஓசி இதிலே பண்ணிக்கலாம், கிராஃபிக்ஸ் கார்டை பண்ணிக்கலாம், ரேம் பண்ணலாம், அண்ட் தென் ப்ராசரை பண்ணலாம். நான் இதில் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நான் ஜஸ்ட் இந்த வீடியோ இப்படி தான் பண்ண முடியும். நான் வேல்யூ செட் பண்ண விரும்பல. அது மட்டும் நானும் என் சிஸ்டம் ஓசி பண்ண மாட்டேன். எனக்காவது தேவைப்படும் போது தான் பண்ணுவேன். இப்போது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, இதுதான் சொல்கிறாங்க. இது உணர்வேன்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தேன்னு நினச்சிங்களேன். இது அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உணர்வே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷெடோர் பண்ணிடுங்க உங்கள் சிஸ்டமை. ஷெடோர் பண்ணி ஆன் பண்ணும்போது எதுவுமே பண்ணாமல் வெறும் பிளாக் ஸ்க்ரீன் இருக்கும்போது டெலீட்டை வந்து 7 டைம்ஸ் டேப் பண்ணிக்கிட்டே கண்டினியூஸாக இருந்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எடுத்துன்னு
இதுதான் கைஸ் பயாஸோட இன்டர்ஃபேஸ் இது. இதோட வெர்ஷன் என்னன்னு காட்டும், அப்புறம் நம்ம என்ன டைப் ஆஃப் மதர் போர்டு யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ப்ராசஸர் என்ன, ப்ராசஸோட ஸ்பீடு என்ன, டோட்டல் மெமரி எவ்வளோ அவைலபிள் காட்டும். ஓசி டியூகேரில் பார்த்தீங்கன்னா ரேம் வந்து ஓசி பண்ணுறதுக்காக கீழே கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, லோட் எக்ஸ்யூ ரேம் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் ஆட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆட்டோ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ரேமோட ஓசி பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது வந்து மதர் போர்டு அண்ட் ப்ராசஸரை வந்து ஓசி பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எதுவும் பண்ண போகிறது கிடையாது, உங்களுக்கு இதில் நல்ல நாலேஜ் இருந்தால் நீங்கள் பண்ணலாம். அட்வான்ஸ் அட்வான்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இப்போ பயாஸ் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதை இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு டூல்ஸில் வந்து இது நான் தேவையில்லை. இப்போது எஸ்டபிள்யூ மானிட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இது சிபியோட டெம்பரேச்சர் அதெல்லாம் என்னென்னு காட்டுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. இதே மூலமாக இதில் வந்து நம்ம ஃபேனை வந்து ஓசி பண்ண முடியும், அதான் நம்ம இது கஸ்டம் ஃபேனை தான் சொல்கிறேன் நான். இதை வந்து ஹை ஓ பண்ணிக்கலாம், லோ ஓ பண்ணிக்கலாம், அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் மோடில் போட்டுக்கலாம், எது வேணால் பண்ணியிருக்கலாம். இதை நான் மறுபடியும் சொன்ன மாதிரி பண்ண போகிறது கிடையாது. அடுத்தது செக்யூரிட்டி, செக்யூரிட்டி எதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் உங்கள் சிஸ்டமை பூட் பண்ணுற பாஸ்வேர்டு உங்களுக்கு மறந்து போச்சுன்னா இதே மாதிரி 7 times டெலிட் பண்ண கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா செக்யூரிட்டி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போது இத்தனை எல்லாமே அப்ளை பண்ணமே இந்த சேஞ்சஸ்லாம் வந்து டிஸ்கார்ட் சேஞ்ச் எக்ஸ்கிட் இருக்குது, டிஸ்கார்ட் சேஞ்சஸ் இருக்குது. இப்போது போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லோட் யூஇஎஃப்ஐ டிஃபால்ட், ஏன்னா வந்து அவங்களுக்கு சின்ன டெமான்ஸ்ட்ரேட் மாதிரி பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போ இருங்க, நான் திருப்பி இப்போ வந்து ஓசி டூக்கர் போயிட்டு ரேமோட ஒரு ரேமை வந்து நான் சும்மா இது ஓசி பண்ணி கட்ட போகிறேன் பாருங்கள். சும்மா எக்ஸாம்பிளுக்கு இப்போது வந்து நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் இல்லையா, இது வந்து ஓசி ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த லோ யூஇஎஃப்ஐ டிஃபால்ட் கொடுத்தேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு என்ன டிஃபால்ட்டாக இருந்ததோ அது மட்டும் தான் திருப்பி இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. நீங்கள் பாருங்களேன் இப்போ அது போய் பார்த்தீங்கன்னா அது ரேம் வந்து நார்மலாக டிஃபால்ட் வேல்யூனாவோ அதில் தான் இருக்கும், ஆட்டோலேயே ஆயிடுச்சது. அதுதான் சிம்பிள், இது ஈஸியாக பயஸ் பண்ணலாம். ஆனால் என்ன உங்களுக்கு என்ன வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும், வோல்டேஜ் கரெக்டாக கொடுக்கலன்னா மதர் போர்டு நாசமாக போயிடும். இதுதான் கைஸ் நான் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும், பார்த்து பண்ணுங்கள்.